ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளத்தமிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீக்லி ஹேர் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டெலிவரிக்கு அப்புறமே ரொம்ப ஓவராக ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மொதல் இருந்ததுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது குறையிறதுக்கு நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் பாருங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப அதிகமான பொருள்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு 3 செம்பருத்தி பூ, ஒரு 3 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. பின்ன நம்ம வீட்டில் கற்பூரவல்லி இலை இருக்குது, அதையும் ஒரு 3 மாத்திரை எடுத்துக்கிறேன். கற்பூரவல்லி இலை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிக்காமல் இருக்கிறது தான். நம்ம தலையில் அரைச்சி இதெல்லாம் சேர்க்கும் போது கூலிங் ரொம்ப இறங்கிடுச்சுன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்களோட 3 கிளைமேட்டே ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும், சும்மாவே சளி பிடிச்சிக்கிறோம். அதனால தான் பறிச்சிருக்க எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஒரு சின்ன ஆலிவேரா சேர்க்க போகிறேன், கத்தாலன்னு சொல்லுவாங்களே அதுதான். நிறைய பேருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப முடி கொட்டிகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து முடி நிறைய வளரும். வந்து முடி ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் உங்களோட ஏரியாவும் நீங்கள் இருக்கிற இடமும் இந்த மாதிரி கூலிங்காக உள்ள இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தலைவலி உள்ளவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க. தலையை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், மற்றது எல்லாமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வாரம் வாரம் கூட ட்ரை பண்ணிக்கலாம். தலையில் இந்த சைடு முள் இருக்கும்ல, அதை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சமயம் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நாம கூட காரணமாக இருக்கலாம். ஹேரை கரெக்டான இதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலும் ஹேர் ஃபால் கூடுதல் ஆகும். நானுமே இப்போ ஹேரை கவனிக்கிறதே கிடையாது ரொம்ப நாளாக, அதனால தான் கூடுதல் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவேன். இப்போலாம் டைமே இல்லை எனக்கு, ஏன்னா பேபி வந்ததுக்கு அப்புறமே ஒரு சிலர் என்னை மாதிரி இருப்பாங்க. தந்தையை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், என்ன வீட்டு வேலை எல்லாமே நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கான டைமு நமக்கு கிடைக்காமலே போயிடும். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது செஞ்சால் தான் உண்டு. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த கத்தாழையில் உள்ள தண்ணியே அது கரெக்டான அளவாக இருக்கும். ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்துடலாம், இல்லாட்டி அப்படியே கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூஸ் மட்டும் எடுத்து ஹேரோட ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இன்னும் இந்த லாஸ்ட் ஜூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து ஹேருக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு ஃபுல்லாகவே அப்படியே அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வச்சுருக்கேன், அதில் தான் நான் எப்போயுமே ஹேருக்கு எதுனாலும் செய்வேன். ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இதில் தான் பண்ணுவேன். ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சீக்கிரத்துலேயே அந்த வீடியோவும் நான் அப்லோட் செய்கிறேன். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனும் அள்ள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஹேரில் அப்ளை பண்ணலாமா? கொண்டை போட ஆரம்பித்ததே இந்த குட்டி பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான், டெலிவரிக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நான் கொண்டே போட மாட்டேன், எனக்கு கொண்டே போட தெரியாது, அது இஷ்டமும் இல்லை, வழி இல்லை. கொண்டை போட தான் செய்யணும். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க, அதுவும் குட்டி குழந்தைங்கன்னா ரொம்ப பண்ணுவாங்க. இனிமேல் எனக்கு கொண்டை கரெக்டாக போட தெரியாது, ஹேர் பேண்ட் வச்சு தான் போடுவேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, நீ ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணியா, எப்படி ஹேர் இப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டு எதுவுமே பண்ண கிடையாது. ஹேரே அப்படி தான், பிறந்ததுலேருந்து அப்படி தான். என்னோடய அம்மா ஹேர் இந்த மாதிரி தான் இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும், நான் வந்து அடிக்கடி கட் பண்ணிடுவேன், அதனால எனக்கு ஷார்ட்டாக இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு 6 முன்னாடி ஃபெதர் கட் பண்ணியிருந்தேன். ஒரு மாதம் நல்லா இருந்துச்சு ஹேரு பார்க்குறதுக்கு. ஃபெதர் கட் தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹேரு. ஆனால் 1 தான், அதுக்கப்புறம் நார்மலாக உள்ள ஹேர் மாதிரியே ஆயிடுச்சு. சரி, ஹேரை தனித்தனியாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஹேர் அப்படியே இருக்க வேண்டாம், ஒரு 10 மட்டும் வச்சா போதும். 1/2 அப்புறம் தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உங்களோட ஏரியாவும் நல்லா ஹீட்டான ஏரியா, உங்களோட உடம்பும் நல்லா ஹீட்டு அப்படின்னா நீங்கள் 1/2 அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா போதும். சரி, நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹேர் ஃபால் குறையும். 3 முன்னாடி வரைக்கும் எனக்கு முடி ரொம்ப போயிட்டே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறவு, கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே இயற்கையானது தான், இந்த இலை ஃபுல்லாகவே செம்பருத்திலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் தாராளமாக இதை எந்த டவுட்டும் வேண்டாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. மட்டும் இல்லை, நான் வேறு ஹேர் பேக் ஏதாவது பண்ணால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வேறு 2-3 பண்ணிகிட்ருக்கேன், அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
வாங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இனி பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். முடிய ஃபுல்லாவே இந்த மாதிரி இழுத்தா எனக்கு நிறைய கொட்டும். இப்போ பாருங்க, இப்போ கூட கொஞ்சம் தான் கொட்டுது, ஆனால் மொதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாதிரியெல்லாம் ஹேர் பேக்கு ட்ரை பண்ண போய் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. குளிக்கும் போதும் நிறைய முடி உதிர்ந்துட்டே இருக்கும், நிறைய கொட்டும், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை அள்ள போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.